திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐ பக்தி பசி அன்பர்களுக்கு அடியேன் மாயோனின் அன்பு வணக்கங்கள். திருப்பாவை 16வது பாசுரத்தையும் திருவம்பாவையின் 16வது திருப்பாடலையும் சிந்திக்க இருக்கின்றோம். திருப்பாவையின் 16வது பாசுரத்திலிருந்து 25வது பாசுரம் வரை திருப்பள்ளி எழுச்சியாக ஆண்டாள் நாச்சியார் அமைத்து தந்திருக்கிறார். ஆண்டாள் நாச்சியார் திருவழியிலே சரணம். இப்பொழுது 16வது பாசுரத்துக்கு உள்செல்வோம், பொருளையும் காண்போம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திறவாய், ஆய சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலப்பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலை கதவம் நீக்கியலோர் எம்பாவாய். இப்போ தோழிமார்களெல்லாம் அழைத்து கொண்டு திருமாளிகைக்குள் செல்ல வேண்டுமென்றால் முதலில் கோட்டையை கடக்க வேண்டும். கோட்டையை கடந்து இல்லத்துக்கு செல்ல வேண்டும். கோயில் என்பது அவன், கோ என்றால் அரசன், இல் என்றால் வீடு. பெரிய பெரிய அரசர்கள் வாழும் வீடு என்பது அவர்களும் அவர்களுடைய பரிவாரங்களும் வாழக்கூடிய அனைத்து இல்லங்களையும் அடக்கிய அந்த கோட்டையைத்தான் கோயில் என்று சொல்வார்கள். கோயில் என்பது அரசன் வாழுமிடம். எல்லோருக்கும் அரசனான, உலகத்து உயிர்களுக்கெல்லாம் அரசனான அரசன் இறைவன் என்பதால் கோயில் என்பது இறைவன் வாழும் வீடு. அதனால கோயில் என்ற சொல் இறைவனுக்கான தனிச்சொல்லாக இருந்தாலும் ஆதியில் அந்த சொல் கோயில் என்ற சொல் அரசனுக்கானது. இப்போ இங்கே ஆயர்பாடிக்கு அரசன் நந்தகோபன். அதனால் அந்த பாடல் பாசுரத்தை ஆரம்பிக்கும் போது உண்மையில் அந்த ஐயர்பாடியில் தான் கண்ணன் வாழ்வதால் அது கோயிலும் கூட. பாசுரம் இப்படி தொடங்குகிறது. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. கோட்டையை திறக்க வைக்கணும் அப்படின்னா அந்த கோயில் அதை காக்கக்கூடிய அந்த காவல் தளபதி கிட்ட அவனை புகழ்ந்து பாடணும். நீ சாதாரணமான தலைவன் இல்லை, யாருக்கு தலைவன், யார் எந்த கோட்டைக்கு நீ தலைவன்னா, எங்களுக்கெல்லாம் அரசனாக நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படின்னு அவனை புகழ்ந்து சொல்கிறா. அவன் கோட்டை கதவை திறந்து பெருமாளை சேவிக்கட்டும், நந்தகோபனுடைய குழந்தைகளை பார்க்கட்டும், கண்ணனை சேவிக்கட்டும்னு சொல்லி இந்த தோழிமார்களையெல்லாம் உள்ளே அனுப்பிச்சிடுறாரு. அடுத்து கண்ணன் வதியக்கூடிய திருமாளிகைக்கு, நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு போகிறாங்க. அங்கே அவருடைய கொடி, அந்த வீட்டின் வாசலில் அந்த கொடி, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திறவாய். அந்த செகண்ட் கேட்டில் இருக்கிறவன் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போ, அவருடைய இல்லத்துக்குள் செல்ல, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திறவாய் அவர் நிறுத்திடுறார். ஏன்னா எல்லாரும் செக்யூரிட்டிலாம் இருக்கும் இல்லையா, எல்லாரையும் அப்படி உள்ளே விட்டுற முடியாது. தாழ்த்திறவாய்னு சொல்லும்போது இவங்க வந்து இவங்களுடைய தகுதியை சொல்கிறாங்க. நாங்கள் யார் தெரியுமா, ஒரு கோட்டைக்குள்ளே செல்லும் பொழுது வந்திருப்பது அந்த கோட்டை அரசனுக்கு உறவினர் என்றால் அந்த தளபதி கொஞ்சம் யோசிப்பான்ல. அப்போ இவங்க சொல்கிறாங்க, மணிக்கதவம் தாழ்த்திறவாய், நாங்கள் யார் தெரியுமா, கண்ணபிரான் எங்களுக்கு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, முன்னாடியே ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. என்ன, ஆய சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். நேத்தே வந்து எங்களுக்கு பறை, நோன்புக்கு வேண்டிய பறை தருவதாக, ஆய சிறுமிகளுக்கு பறை தருவதாக நந்தகோமனுடைய மகன் மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். வாக்கு கொடுத்துட்டாயா, அவர் எனக்கு அவருடைய முத்திரை மோதிரம் மாதிரி அவருடைய வாக்கு, இறைவனின் திருவாக்கு தான் அங்கே வந்து உங்களுக்கு கேட் பாஸ். ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாயின்னு கேட்குறா. அவன் அசைஞ்சு கொடுக்குறதா இல்லை, சொல்கிறா நென்னலே வாய் நேர்ந்தான், அதுக்கு அவன தகுதியோடு வந்திருக்கோம், தூயவுமாய் வந்தோம் துயிலப்பாடுவான். நாங்கள் சும்மா வரல, உடல் தூய்மை மன தூய்மையோடு வந்திருக்கிறோம், அவனை துயில் எழுப்பதற்காக நாங்கள் பாட வந்திருக்கிறோம். என்னை எங்களை வர சொல்லி அவன் நின்னலே வாயினே இருந்தான், வர சொல்லியிருக்கிறான், முன்னாடியே சொல்லியிருக்கிறான், நிறுத்தினா அதுக்கான விளைவை நீ தான் சந்திக்க வேண்டியிருக்கும். நீ ஏதாவது சொல்லி எங்களை அனுப்பிச்சிடலான்னு நினைக்காத, வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா. அப்புறம் மாயன் மணிவண்ணனுடைய கோபத்துக்கு நீ ஆளாக வேண்டியிருக்கும், நீ நேய நிலை கதவம் நீக்க எழுவர் எம்பாவை ஆர்டர் போடுற. அப்புறம் நான் அவனுடைய திருப்பெயரால் ஆணையிடுகிறேன்,
வாயாலே முன்ன முன்ன மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவு. இந்த நிலைக்கதவம் என்பது எங்களைப் போல் அடியவர்களுக்கு நேசக்கரம் நீட்டக்கூடியது. இந்த நேய நிலைக்கதவத்தை நீக்கி எங்களை உள்ளே அனுமதி என்று ஆணையிட்டு உள்ளே செல்கிறார்கள் ஆண்டாள் நாச்சியாரும் தோழியரும். பாடலை திருப்பி பாசுரத்தை வாசிச்சு பாருங்க. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திறவாய், ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபறை, மாயன் மணிவண்ணன் நென்னலே வாழி நேர்ந்தான், தூயவுமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான், துயிலழப்பாடுவான் தூயவுமாய் வந்தோம், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவா என்று ஆணையிட்டு கதவை திறக்க சொல்லி அவனுடைய திருமாளிகைக்குள் நுழைகிறார்கள் என்ற அளவில் திருப்பாவையின் 16வது பாசுரம் மங்களகரமாக பெருமாளுடைய திருப்பள்ளி எழுச்சி முதல் படியை கடந்து நிறைவடைகிறது. அடுத்து திருவம்பாவையின் 16வது பாடலை சிந்திக்க இருக்கிறோம். இது மிக மிக சுவாரஸ்யமான திருவம்பாவை பாடல். ஆழி மலைக்கண்ணான்னு திருப்பாவையில் 4வது பாசுரத்தில் பார்த்தோம் மலைக்கடவுளுக்கு ஆணையிடுவதை. இங்கே 16வது திருவம்பாவை பாடல் சக்தியின் பெயரால் மலைக்கடவுளுக்கு ஆணையிடக்கூடிய அதே கருத்து, ஒத்த சிந்தனை. இந்த திருப்பாவை திருவம்பாவைக்கு இந்த இரண்டு பாடல்களும் ஆழி மலைக்கண்ணா இந்த திருவம்பாவை பாடல். முதலில் மாணிக்கவாசகர் திருவடிகளை வணங்கி திருவம்பாவை பாடலுக்குள் செல்வோம். முன் இக்கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து, எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னிப் பொலிந்து, எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி, திருப்புருவம் என்ன சிலைகுலவி, நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவில்லா எங்கோமான் அன்பர்க்கு, முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலையிலோர் எம்பாவாய். மலையே நீ எப்படி பொழியினு தெரியுமா? ஆழி மலைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடாது தேரின்னு அங்கே ஆண்டாள் நாச்சியார் சொன்ன மாதிரி, இங்கே வந்து இந்த மலை எப்படி செய்ய, முன் இக்கடலை சுருக்கி. நீங்கள் யூடியூப்பில் நிறைய இந்த இது பார்க்கலாம், கடல்லேருந்து அப்படி தண்ணி அப்படி சுருன்னு எடுத்துகிட்டு வானத்தில் மேகமாக போகிறது, அந்த புயல் அந்த கடல்லேருந்து நீர் வந்து வானத்துக்கு ஏறுறது வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். முன் இக்கடலை சுருக்கி எழுந்து, எப்படி எப்படி எழுந்து நீ வானத்துக்கு மேலே ஏறணும்னா அது எப்படி திகழணும், உடையாள் என்ன திகழ்ந்து, உடையாளுங்கிறது சக்தி அம்மை, அவள் உருவம் வந்து கருமை மேக வண்ணம், உடையாள் என்ன திகழ்ந்து, அப்புறம் எப்படி இருக்கணும், எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்து, அங்கே ஆழி போல் மின்னின்னு சொன்னால இங்கே இந்த அம்மையினுடைய சின்ன இடையை சிறை இடையை மின்னல் போல காட்சியளிக்கும் அவளுடைய சிறிய இடை போல மின்னி பொலிந்து, அப்புறம் எப்படி இருக்கணும் இந்த மழை, எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பின் சிலம்பி, இடி இடிக்கணும், எப்படி இடிக்கணும், என் பிராட்டி சக்தி அன்னையின் திருவடி மேல் பொன்னாலான அந்த சிலம்பு சில ஒன்றை ஒன்று சிலம்பும் பொழுது முழங்குவதை போல் இடி முழங்க வேண்டும், எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி, திருப்புருவம் என்ன சிலைகுலவி, வானவில் எப்படி இருக்கணும்னா அவளுடைய திருப்புருவம் போல வில் சிலை குலவி வில்லாக காட்சி அளிக்கணும், நம் தம்மை ஆளுடையாள் தன், நீ எப்படி மழை பெய்யணும் தெரியுமா, நம் தம்மை ஆளுடையார் எங்களை எல்லாம் ஆளக்கூடியவள், தன்னில் பிரிவில்லா எம்கோமான் அன்பர்க்கு, முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே, அவள் இறைவனிலிருந்து பிரிவில்லாமல் அம்மை ஒரு பாகமாக அப்பனுடன் இருக்கிறாள், அவள் சிவபெருமானின் அன்பருக்கு அவர்கள் கேட்கும் உண்மை, முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னொருள் எப்படி சுரக்குமோ அதுபோல நீ பொழியணும், ஒன்று நீ கைகரவேல், ஆழி மனைக்கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல், அங்கே பெருமாள் பெயரால் ஆணையிட்டாள் அல்லவா, இங்கே வந்து பிராட்டியின் பெயரால் ஆணையிடுகிறாள், நம் தம்மை ஆளுடைய ஆள் தண்ணீர் பிரிவில்லா எம்கோமான் அன்பர்க்கு, முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையிலோர் எம்பாவை, அவள் நமக்கு எப்படி முன் வந்து சிவபெருமானின் அடியவர்களுக்கு அவள் அருளை பொழிவாளோ அதை போல் பொழிய வேண்டும் மழையே அப்படின்னு ஆணையிடுகிறார்.
மலை கடவுளுக்கு அந்த மலை எப்படி கடலிலிருந்து உருவாகி பொழியணும், அது எப்படி பொழியணும், வாழ உலகில் பெய்திடாய் அப்படின்னு அவள் அதை வந்து வாழ என்பதே இங்கே என்ன, தண்ணீர் பிரிவில்லா எம்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருள். நம்மளாம் வாழத்தானே பெருமாட்டி நமக்கு அருள் புரிவாள், அந்த வாழ்வதற்காக அருள் புரிவது போல வாழ்வதற்காக நீ மழை பொழி, முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையலோ. இது வந்து வாழ உலகினில் பெய்திடாயின்னு ஆண்டாள் நாச்சியார் சொன்னதுக்கு இணையான சொற்கழிவை. என்ன ஒற்றுமை பாருங்க, மார்கழி திங்கள்னு மாணிக்கவாசகருடைய திருநாமத்தின் முதல் எழுத்தில் திருப்பாவை ஆரம்பிக்க ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் சோதியை என்று ஆண்டாள் நாச்சியார் திருப்பெயரின் முதற் சொல்லில் திருவம்பாவை ஆரம்பிக்க இரண்டுமே எவ்வளவு ஒற்றுமை பாருங்க. இந்த பாடல் ரெண்டும் அப்படியே அந்த ஆழிமலைக்கண்ணா பாடலுக்கு ஒன்றுக்கு ஒன்று அப்படியே மிக பொருத்தமான வந்த இந்த திருப்பாவை பாடலுடன் இன்றைய அமர்வை நிறைவு செய்வோம். அடுத்த அமர்வில் திருப்பாவை பாடலின் 17வது பாசுரத்தையும் திருவம்பாவை பாடலின் 17வது திருவாசகத்தையும் சிந்திக்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாயோன் திருச்சிற்றம்பலம்.